ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நிஃப்டி நல்ல ஒரு டவுன் கொடுத்துருக்கு. 205 புள்ளிகள் குறைந்து கிட்டத்தட்ட 2% டவுன் ஆகி 10488 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி 50 ட்ரேட் ஆன பங்குகளில் 5 ஸ்டாக்ஸ் மட்டுமே பாசிட்டிவ் ஆகும், 44 ஸ்டாக் டிக்ளைன் ஆகும், ஒரு ஸ்டாக்ல எந்த சேஞ்சஸும் இல்லாமல் முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இண்டைசஸ் வைஸ் இன்னைக்கு எல்லா இண்டைசஸுமே நல்ல டவுனு. நிஃப்டி 50, நிஃப்டி 100, நிஃப்டி 200, 500, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே அபோவ் 100% மேலே தான் டவுன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். சாரி, 100 புள்ளிகள். அடுத்தது செக்டார் வைஸில் பார்த்தோன்னா பேங்க் செக்டர் இன்னைக்கு 491 புள்ளிகள் குறைந்து 26102 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டார், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாமே கிட்டத்தட்ட 1% மேலே டவுன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் இந்த அளவு இறக்கம் கண்டதுக்கு நமக்கு பேசிக்காக ரீசன்ஸ் தெரியும். ஸோ வெளிவந்த தேர்தலோட கருத்து கணிப்பு தான் மார்க்கெட்டை நெகட்டிவாக கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம்தான். சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 2% இறங்கி 713 புள்ளிகள் குறைந்து இன்னைக்கு சென்செக்ஸ் முடிவடைஞ்சிருக்கு. க்ளோசிங் பெல்லில் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, இவ்வளோ இறக்கத்துலையும் இன்னைக்கு 647 ஸ்டாக் அட்வான்ஸ் ஆகும், 1870 ஸ்டாக் டிக்ளைன் ஆகும், 134 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோல் இண்டியா, மாருதி சுசுகி, ஐஓசி, பிபிசிஎல்லாம் டாப் கெய்னர்ஸ் ஆகும். கோட்டாக் மகேந்திரா பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங்லாம் மோஸ்ட் லாஸ்ட் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் வியூஸில் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பீரிஷ் கேண்டிலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம், ஸோ நாளை வரப்போகிற முடிவோட தாக்கம், ப்ளஸ் 8ஆம் தேதி வந்த தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள். ஸோ ஒரு கருத்து கணிப்பு அந்த எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அசம்ஷனில் மார்க்கெட் இந்த அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ முக்கியமாக நாளைக்கு வரப்போகிற சண்டிகர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், தெலுங்கானா, மிசோரம், இதில் சண்டிகர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தானதோடது ஒரு முக்கிய பங்கு, அதோட முடிவுகள் ஒரு முக்கிய பங்கு பங்கு சந்தையில் வகிச்சிருக்கு, நாளைக்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக பேசும்போது 10500 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் கட் பண்ணது. ஸோ நாளைக்கு நியூஸ் நெகட்டிவாக 10200 தாண்டி 10000, அக்டோபரோட ரீசன் க்ளோ ஆன 10000 கட் பண்றதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சப்போஸ் மார்க்கெட் பாசிட்டிவா போகும்போது நமக்கு ஒரு நல்ல க்ரூஷியல் லெவலான 10600 கட் பண்ணுச்சு அப்படின்னா தான் அடுத்து பாசிட்டிவ் அப்படிங்கறது நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு டெக்னிக்கல் வியூல சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம கேண்டில் வைஸ் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பங்கு சந்தை நல்ல ஒரு கேப் டவுனில் ஸ்டார்ட் ஆகி ஒரு இறக்கத்தை சந்திச்சிருக்கு. 10523 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 10558 வரைக்கும் ஹை போயிட்டு 10475 அப்படிங்கிற லோவை கட் பண்ணாமல் 10488 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது மிக மிக கவனிக்கத்தக்க விஷயமா இருக்கு. இருந்தாலும் நாளைக்கு ஓட்டோட எண்ணிக்கைகள் ஆரம்பிச்சதுலேருந்து ரிசல்ட் சொல்லி முடிகிற வரைக்கும் மார்க்கெட் நல்ல ஒரு வாலட்டாலிட்டியில் இருக்கும். அதனால புதுசாக ட்ரேட் பண்ணுறவங்க அதுக்குள்ளே நுழையாமல் இருக்கிறதும், இன்வெஸ்டர்ஸ் வந்து ட்ரெண்ட் பாசிட்டிவாக போனதுக்கப்புறம் தன்னோட பையிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதும் கொஞ்சம் சேஃபான விஷயம்தான். அடுத்தது இப்போ தற்சமயம் நம்ம மார்க்கெட்டில் இன்னைக்கு நடந்த டாப் கெய்னர்ஸ், டாப் லாசஸை பற்றியெல்லாம் பேசிக்காக பார்க்கலாம். இன்னைக்கு ஐஓசி, அதுக்கப்புறமா வந்து பிபிசிஎல், கோல் இண்டியா, ஹின் பெட்ரோ, மாருதி இவங்க எல்லாமே வந்து டாப் கெய்னர்ஸாக இருந்திருக்காங்க. டாப் லாசஸ் அப்படின்னு பார்க்கும்போது கோட்டாக் பேங்க், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ரிலையன்ஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி, பாரதி ஏர்டெல், பஜாஜ் ஃபினான், அத்தானி போர்ட்ஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ், JSW ஸ்டீல், டாடா மோட்டார்ஸ் இவங்க எல்லாருமே நிஃப்டி 50 டாப் லாசஸாக இருக்காங்க அப்படின்னு நம்ம இங்கே பார்க்கலாம். அடுத்து மோஸ்ட் ஆக்டிவ்ல இருந்த ஸ்கிரிப்ட்ஸில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது வேல்யூவில் கோட்டாக் பேங்க் இன்னைக்கு 6% இறங்கியிருக்கு. ரிலையன்ஸ், சன்ஃபார்மா, சிபிசி ETF, அதுக்கப்புறமா வந்து எஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஐஓசி, மாருதி, HDFC பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் எல்லாமே வேல்யூவில் இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவாக இருந்திருக்கு. வால்யூமில் ஆக்டிவாக இருந்த பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய பங்குகள் ஐஓசி, எஸ் பேங்க், ONGC, NTPC, சன்ஃபார்மா, PFC,
ஆர்இசி லிமிடெட், அதுக்கப்புறமா வந்து சிபிஎஸ்சி இடிஎஃப் ஆர்காம். இன்னைக்கு 52 week ஹை லோல கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு 52 week ஹைல போன ஸ்டாக்ஸ் மொத்தம் 5, அது வந்து லிண்டி இந்தியா லிமிடெட், டிஎஸ்பி லிக்விடிட்டி இடிஎஃப், முத்தூட் ஃபினான்ஸ், டாடா ஸ்டீல், அப்புறம் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்த பங்குகள் எல்லாமே இன்னைக்கு 52 week ஹையை டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு 52 week லோவை டச் பண்ண பங்குகளில் 256 பங்குகள் கவனிக்கத்தக்க விஷயமா இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்ற பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பஜாஜ் காப் லிமிடெட், பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், பாரத் ஃபாக், இது எல்லாமே வந்து இன்னைக்கு 52 week லோவில் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அடுத்தது கோல் இண்டியா லிமிடெட் இன்னைக்கு 52 week லோ 228 ரூபாய் அப்படிங்கிறத டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் லோ வந்து 236. அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, கணேஷ் இன்டர்நேஷ்னல் கார்பரேஷன், கோத்ரேஜ், அதுக்கப்புறமா வந்து ஜிடிஎல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட், இது எல்லாமே வந்து 52 week லோவை டச் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது கவனிக்க வேண்டிய பங்குகளில் ஓரியன்ட் ப்ரெஸ் லிமிடெட் இருக்குது, கூடவே ராமகிருஷ்ணா ஃபாரின்ஸ் லிமிடெட் இருக்குது. அதுக்கப்புறம் கவனிக்க வேண்டிய பங்குகளில் டிஆர்எஃப் லிமிடெட் இருக்குது, விஸ்கா இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஓகே, கவனிக்க வேண்டிய பங்குகளில் டிவிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி 52 week லோவை டச் பண்ணியிருக்கு. ஸோ நாளை பங்கு சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நியூஸை வச்சு பேஸ் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி வந்து மார்க்கெட் நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. அதுக்கு முக்கியமாக இன்னொரு காரணம் குளோபல் டே சொல்லலாம். ஸோ நம்மளுடைய மைண்ட் செட் ப்ளஸ் குளோபல் எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் 200 புள்ளிகள் கிட்டே இறங்கியிருக்குன்னு சொல்லலாம். யூஎஸ் மார்க்கெட் வந்து 3% 219 புள்ளிகள் டவுன்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கலாம். அடுத்தது நம்மளுடைய பங்கு சந்தை 157 புள்ளிகள், 1.49% டவுன்ல 157 புள்ளிகள் குறைந்து 10,361 கரண்டா இருக்கு. ஸோ மார்க்கெட்ல நம்ம ஏசியன் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுன் ஆயிருக்கு, யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுன் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு எந்த விதத்திலுமே சாதகமா இப்ப வரைக்கும் இல்லை அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயமா இருக்கு. அடுத்தது நம்மளுடைய யூஎஸ்டி ஐஎன்ஆர் பிரைஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குரூட் ஆயிலும் வந்து நமக்கு ஃபேவரா இல்லை, யூஎஸ்டி ஐஎன்ஆர் ப்ரைஸும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 51.88 ரூபாயில இருக்கு இன்னைக்கு டே ஹை, 52.80 ரூபாய். இன்னைக்கு வந்து 55 புள்ளிகள் குறைந்திருக்கு. அடுத்தது யூஎஸ்டி ஐஎன்ஆர் 71.33 ரூபாயில இருக்கு. ஸோ 71.44 ரூபாய் இன்னைக்கு டே ஹை, கிட்டத்தட்ட 53 பைசா ஏறி நமக்கு அது நெகட்டிவாகவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ குளோபல் நியூஸ் வந்து ஸ்டில் அந்த ஹூஐ சிஎஃப்ஓ அவங்க அரெஸ்டான விஷயம் வந்து ஒவ்வொரு நியூஸாக வந்துட்டுருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி கூட குளோபல் வந்து நமக்கு இந்தளவுக்கு டவுன் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ வேற ஏதாவது முக்கியமான அப்டேஷன்ஸ் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் மார்க்கெட்குள்ளே புதுசாக வரவங்களுக்காக வால்யூம்ஸ் எந்தளவுக்கு பங்குச்சந்தையில் பங்களிக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லுங்கள். ஸோ பங்குச்சந்தை நாளை எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த தேர்தல் முடிவுகள் தான் கணிக்கும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் கம்பல்சரி வச்சுக்கணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்ல விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெயிலோ பண்ணலாம். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலில் வர எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். பை.